வணக்கம், வெல்கம் டு சுவைத்திரு. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே சுவையான கறி குழம்பு சுவையில் சுண்டல் குழம்பு எப்படி செய்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்துன்னு பார்க்கலாம். இப்போ பேனை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 3 டேபிள்ஸ்பூன் அளவு மல்லி, 1 டீஸ்பூன் அளவு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவு மிளகு, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு. இப்போ இதில் காஞ்ச மிளகாய் 6 சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா சிவக்க வறுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதில் 6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, 10 சின்ன வெங்காயம். இப்போ இதை நல்லா 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இதில் மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் துருவின தேங்காய் 3 டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் தேங்காவை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றி நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குக்கரை ஹீட் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் 1 பிரிஞ்சி இலை, 2 பீஸ் பட்டை, 4 கிராம்பு, கொஞ்சமாக கல்பாசி, 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்து நல்லா தாளிச்சிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நீளமாக நறுக்கின சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 8 மணி நேரம் ஊற வச்ச சுண்டலை இதெல்லாம் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் நல்லா மூழ்கிற அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் வெந்து வரும்போது நல்லா திக்காய் வரும். இப்போ இதை மூடி போட்டு 5 விசில் வர வரைக்கும் மீடியம் ஹீட்லேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு, திறந்து பார்த்துடலாம். இப்போ எண்ணெயெல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வந்திருக்கணும். இப்போ இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். அவ்வளோதாங்க, கறி குழம்பு சுவையில் சுண்டல் குழம்பு இப்போது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் மீரோஸ் பெங்கள் சந்திக்கிறேன். சுவைத்திருங்கள்.